புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 2022 ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த பதிவில் வந்து வழக்கமாக நம்ம 4 வாரங்களாக ஒரு மாதத்தை பிரித்து அந்த ஒவ்வொரு வாரத்திலுமே குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கான ஒரு சில தேதிகள் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த தேதிகளில் என்ன விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அதற்கான தன்மையுடைய நல்லதுங்கிறது உங்களுக்கு நடந்தேறும். இப்போ நல்ல விஷயங்கள்னால் நல்ல விஷயங்களுக்கு, பிரயாணங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி தனித்தனியாக வந்து 4 வாரங்களுக்கும் இருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்கான அனுகூலங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலும் தேதி ஒரு எண்ணாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் ஒரு எண்ணாக இருக்கும். இப்போ தேதினா இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நான் ஒரு பலன் சொல்லியிருப்பேன், மாத பலன்களாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1, 9, 2022 வச்சுக்கோமே, இதோடைய கூட்டு எண் என்னென்னா இந்த 1, 9, 2022 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 கூட்டினீங்கன்னா அதுதான் கூட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயுமே தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பேப்பரில் எழுதிட்டு ஃபுல் டோட்டல் பண்ணி வரக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டையும் 1 கூட்டி வரக்கூடிய நம்பர் என்னவோ அந்த எண்ணிற்கான பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே 1-9 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது 1-9ங்கிறது வந்து அதுக்குள்ளாரியே வந்து எல்லா தேதிகளும் அடக்கமாக இருக்கும். அதை நான் அந்த பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டோட்டலில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் பார்த்து நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைத்ததாகும். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த மாத பலன்களில் முக்கியமாக வந்து இதற்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் இலவச பொது பலன்கள் பற்றின ஒரு குறிப்பும் வந்து இந்த பகுதியின் இறுதி பகுதியில் வரப்போகுது. அதையுமே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருந்திருக்கா? உங்களுடைய குழந்தையின் பெயர் அவங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா? இன்னும் சொல்லப்போனால் வியாபார பெயர்கள் கூட நீங்கள் அனுப்பலாம், அது உங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிற இலவச பொது பலன்கள் பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் அது எப்படி அனுப்பணுங்கிற தகவல் சொல்ல போகிறேன். அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ மாத பலன்களுக்குள்ளார போவோம். சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதமே உங்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே பார்த்தீங்கன்னா 1, 9, 2022 கூட்டுத்தொகை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் தூங்கவே செய்யுது. ஸோ இந்த மாதத்தில் வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், முக்கிய செயல்பாடுகள், இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. அதிலையும் குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி அனுகூலத்தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதிய துவக்கங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய தேதியாக அமையுது. 1, 6 இந்த 2 தேதிகள் பண வரவுக்கான தேதியாகவும் உங்களுக்கு முதல் வாரத்தில் அமையுது. 6ஆம் தேதி வந்து பிரார்த்தனை பலத்தினால் உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையுது. ஸோ இந்த முதல் வாரத்தில் 1, 6 இந்த 2 தேதிகளுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்லதுங்கிறது நடக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி இந்த 9ஆம் தேதி புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு, பண வருவாய்க்கு,
அதே மாதிரி பிரயாணத்தால் ஒரு அனுகூலம் ஏற்படுவதற்கு இந்த மூன்றுத்திற்குமே இந்த தேதி வந்து பெரிய பக்கபலமாக இருக்க போகுது. இல்லை பிரயாணத்தால் உங்களுக்கான அனுகூலம்ங்கிறது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குலதெய்வ வழிபாடு வெளியூர் போய் நீங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஆனால் உங்களுக்கு போகவே விடமாட்டேங்குதுன்னு வைங்க, தடை தாமதங்களாகவே ஆகிட்டு இருக்குன்னா இந்த தேதியில் தூங்குங்க. அது நல்லபடியாக நிகழ்ந்திருவதோட நீங்கள் உங்களுடைய வழிபாட்டிற்குமான பலன்களும் உடனடியாக கிடைக்கும். இந்த மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி உங்களுக்கான புதிய விஷயங்களை தோக்குவதற்கான நல்ல தேதியாக அமைது. இதே 15ஆம் தேதி பண வரவுக்கான நாளாகவும் அமைது. 21ஆம் தேதி உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள். ஸோ இந்த தேதியில் பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இறை சிந்தனையாக இருக்கும் பொழுது உங்களுக்கான பிரார்த்தனை உடனடியாக பலன் தரும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7, 16, 25 இந்த மூன்று தேதிகள் பண வரவுக்கான நல்ல தேதியாக உங்களுக்கு அமைது. இந்த தேதியில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தோக்குறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இதே 4ஆவது வாரத்தில் 23, 29 இந்த தேதிகளில் உங்களுக்கான பிரார்த்தனை பலத்தினால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஃபேமிலியோடு போய் கும்பிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த இலவச பொது பலன்களுக்கான அறிவிப்பை சொல்கிறேன். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நான் இலவசமாக அந்த பலன்களை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். அதை அனுப்பும்போது மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அந்த பிறந்த குழந்தைக்கான பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் இது ரெண்டு மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த தேதிக்கான சிறப்புகள் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கான பெயர் எழுத்துக்கள் இதெல்லாமே இலவச பலன்களாக நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் நேமுக்கு நான் சரி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த பொது பலன்கள் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைப்பேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொப்ரைட்டராக யாராச்சும் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் நிறுவனத்தினுடைய பெயர் இது மூன்றத்தையும் அனுப்பி வைக்கணும். ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையுமே அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும் பொழுது மட்டுமே இதற்கான பதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். 3 நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும். ஏன் அந்த 3 நாள் கேட்குறேன்னா, வழக்கமாக இது மாதிரியான மெசேஜஸ் நிறையா எனக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், உடனடியாக பதில் சொல்ல முடியாத நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினால தயவுசெய்து ஒரு 3 டேஸாச்சும் காத்திருக்கணும். நீங்கள் அந்த 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளைஸ் கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம். நன்றி.